நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 2023. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போறதுக்கு மாதிரி நீங்களும் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதா ஏஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் குளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டு அந்த கால்ஸை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றது மூலமா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸை வந்து உங்களுடைய சார்ட்ல நீங்க அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்கும் போது எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, எனக்கு நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸு, ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆயிருக்குது. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரெண்ட்லைன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட்லைனையும் பிரேக் பண்ணிட்டு இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து புட் சைடில் இறங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த R1 லெவல் இருக்குது, ப்ரீவியஸ் டேவோட R1 லெவல். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்கிட்ட இருந்து கீழே இறங்குதா இல்லை ரிவர்ஸ் லைட் மேலே போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல் ஒன்றுகிட்ட டச் ஆகிட்டு கேண்டில் வந்துட்டு கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை உடச்சாதான் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா கால் சைடில் போகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபின்னிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஃபின்னிஃப்டியில் எக்ஸ்பைரி டே அப்படின்றனால ஃபின்னிஃப்டியில் வந்து நான் ஒரு 2 லாட் மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன். 19.350 கால் ஆப்ஷனில் 2 லாட் மட்டும் பை பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம பை பண்ணியாச்சு. அதாவது இந்த சப்போர்ட் லெவல்ட்டிருந்து ரிவர்ஸ் ஆகிற கேண்டில் வந்து இந்த பிவோட் ரேஞ்சு வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிவோட் ரேஞ்சு வரைக்கும் போச்சு அப்படின்னு நம்மளுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இல்லை அதர்வைஸ் வந்துட்டு இந்த பிவோட் ரேஞ்சு போகாமல் இந்த சப்போர்ட் லெவல் ஒன்று உடச்சு கீழே இறங்குச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது, சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேண்டில் வந்துட்டு கால் சைடில் போகிற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் கூட ரிவர்ஸில் ஆகிறதுனால நான் திரும்பவும் புட் சைடில் என்ட்ரி எடுத்துட்டேன். 19600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 120 குவான்டிட்டிகள் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன், ஆனால் வந்துட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். நான் உடனே வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ்லேயே வச்சு ஒரு கம்மி லாஸில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ புட் சைடில் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மேபி வந்துட்டு இந்த லோ ரேஞ்சை உடச்சு கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இங்கே கிடச்சிது. ஸோ அதில் வந்து நான் ஒரு 1000 ப்ராஃபிட் நான் புக் பண்ணினேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கால் சைடில் என்ட்ரி ஆனாலும் கூட கேண்டில் ரிவர்ஸல் ஆகிற மாதிரி தெரிஞ்சதும் டக்குன்னு நான் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் புட் சைடில் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்தனால இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த 300 லாஸை ரெக்கவர் பண்ணது போக இப்போ 1000 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ மேபி வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கான சான்சஸ் இருக்குதுன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து ஒரு 2 லாட் என்ட்ரி எடுத்திருக்கேன். மேபி வந்து இன்னும் எந்த லெவலையும் ரீச் பண்ணாதனால ப்ரீவியஸ் டேவோட R1 லெவல் அண்டு இன்னைக்கு S2 லெவல் வந்துட்டு இந்த லெவல்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதுனால நான் திரும்பவும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஒரு 2 லாட் மட்டும் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எய்ம் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் ரேஞ்ச் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே கேண்டில் ரிவர்ஸ்ல ஆகிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வந்து அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 2 லாட் நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய டார்கெட் ஆர்டருக்குலாம் நான் பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு 190 வந்துட்டு டார்கெட் ஆர்டர், அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். அதனால அடிஷ்னலாக வந்துட்டு 2 லாட் கூட ஆவரேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லோ ரேஞ்சை உடச்சது அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த லெவலையும் உடச்சி இறங்கும் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து திரும்பவும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டில் தான் போயிட்டுருக்குது. நமக்கு புட் சைடில் ஓவரால் வந்தாலும் கூட கால் சைடில் போகிறது திரும்ப புட் சைடில் ஆகுறது அந்த மாதிரி தான் ஒரு கன்சல்டேட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதிகமாக நம்ம அந்த பொசனில் வந்து லாஸ் விட வேண்டாம் அப்படின்றனால இந்த பொசனை வந்து நான் ஒரு 2000 லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 2290 இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலை உடச்சு கீழே இறங்குதா என்னன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரேட் எடுத்தது தான் இந்த லாஸுக்கான காரணம் நான் சொல்லுவேன். அதாவது மேபி வந்துட்டு நமக்கு புட் சைடில் காட்டுறதுனால நான் வந்துட்டு திரும்ப புட் சைடில் நான் ட்ரேட் எடுத்தேன். மேபி இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஒரு கன்சல்டேட்டில் போயிட்டு எப்போ இறக்குவான் அப்படின்றது சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது.
சோ பார்த்தா நம்ம வந்து வெயிட் பண்ணனும். ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரீமியம் வந்துட்டு சில நேரங்கள்ல சடனா ஏறுது, அப்புறம் ஓவரால் பாத்தீங்கன்னா பிரீமியம் ஏறவே மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. சோ இப்பயே நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரேட் எடுத்தாச்சு, பிளஸ் அடிஷனலா நம்ம ஆவரேஜும் கூட பண்ணியாச்சு. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்கிறதுனால மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியே கன்சால்டேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடோடய க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. அதாவது இது ஒரு கம்மி லாஸ் தான், ஸோ இது வந்து ஒரு மேஜர் லாஸ் கிடையாது. ஒரு மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம திரும்பவும் ட்ரேட் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறனால நான் வந்துட்டு இந்த லாஸோடய நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லை அப்படின்னா இந்த லாஸோடையே க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது, சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமான லாஸும் கிடையாது, ஒரு சின்ன லாஸை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணக்கூடியதா. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம டக்குன்னு ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் நான் வெளியே போகிறதுனால இதுக்கப்புறம் என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டைமிங் ஒன்றும் பெருசாக ஆகலை, 11 மணி தான் ஆகுது. இதுக்கப்புறம் நிறையா டைம் இருக்குது, ரெக்கவர் பண்ணக்கூடிய லாஸு தான். ஆனால் இன்னைக்கு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றனால நான் வந்துட்டு இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ, லாஸ் வந்து ஒரு கம்மியான லெவலில் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறதுனால நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியுமா, அதுக்கப்புறமா நம்ம வரக்கூடிய ட்ரேடிங் டேஸில் வந்துட்டு நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். மேக்ஸிமம் லாஸ் விட்டுட்டோம்னா தான் நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். ஸோ நமக்கு மைண்ட் செட் சரியில்லை, இல்லை நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்ற சமயத்தில் நம்ம அந்த கம்மியான லாஸ்லையோ இல்லை கம்மியான ப்ராஃபிட்லையோ ஒன்று அல்லது ரெண்டு ட்ரேடோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.